ஹாய், நம்ம இன்றைக்கி எக்லெஸ் ப்ரௌனி கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இது வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். 200 கிராம் சாக்லேட், டார்க் சாக்லேட், 100 கிராம் பட்டர், 1/4 கப் பட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் தெரியாதவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, கூல் பண்ண விட்டுடுங்க அப்படியே. அதுக்கப்புறம் நீங்கள் 1/4 கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணணும். நம்ம எக்குக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறோம். கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் கர்டை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் கர்டு யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் மைதா, 1/2 கப் பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். நல்லா செய்து விட்டுங்க. ¼ கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் மில்க் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது சாக்லேட் பீசஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே நம்ம போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை மோல்டில் மாற்றிடலாம். நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நம்ம எந்த பேன் யூஸ் பண்ணுறோமோ அதை, நட்ஸ் எந்த நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பேக் ஆயிடுச்சு கேக். இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாகவும் எம்மியாகவும் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கொடுக்குறேன். எம்மியான கேக் பாருங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.